நம்ம ஹீரோயினுடைய பேரு அனுபமா. அவங்களுக்கு இந்த வீட்டுல இருந்தா ராசியே இல்ல, இங்க இருந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதனால இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அனுபமாவுடைய ஹஸ்பண்டும் வேற ஒரு புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. எந்த விஷயத்துல மூக்க நுழைக்காம வாழணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் குடியேற அந்த இடத்துல ஒரு அமைதியான ஹவுஸ் ஒய்ஃபா இவங்க வாழ்றாங்க. அப்பதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் அங்க இருக்கிற கார்ல இருந்து நிறைய பொருட்களை திருடுறதா அவர் பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது இவங்களும் திருடன பழக்கம் ஞாபகம் வருதுங்க. பட் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சமைக்கிறத வச்சு யூடியூப்ல வீடியோ போட்டு ஒரு கடத்துல கோல்டு பட்டன் கோழி வடிவத்துல ஒரு ரோஸ்டர் ட்ரோபி இருக்குங்க. இது வின்னருக்கான ட்ரோபியாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டிரைவிங் கிளாஸ் போயிருக்காங்க. இவங்களுக்கு சரியா கார் ஓட்ட வராதுங்க. அப்படி இவங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் போதும் இன்னொரு பக்கம் ஒரு மோசமான திருடனை போலீஸ்காரங்க வேற துரத்துக்கிட்டே போறாங்களா. அந்த திருடனை தெரியாம இவங்க கார்ல போய் முட்டிடுறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பதறி போக அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கையை கொடுத்து உங்களாலதான் இந்த திருடனை எங்களால பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் பாராட்ட, ஆனா அந்த திருடனும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை மறைச்சிட்டு போறாங்க. இப்படி எந்த பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சாலும் இவங்களை தேடி பிரச்சனை வந்து அமையுது. இன்னொரு பக்கம் இந்த ஆண்டனி பிசினஸ் மேன காமிக்கிறாங்க. அவர் அந்த ஆக்ட்ரஸ் முன்னாடி அந்த ரோஸ்டர் ட்ரோஃபியை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இதை குக்கிங்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தானே கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்ல அந்த ட்ராஃபி மாதிரியே இன்னொன்னு செஞ்சிருக்கேன், இது ஃபுல்லாவே போதை பொருளால ஆனது, இதோட மதிப்பு 1000 கோடி, 1000 கோடி ரூபாய்க்கு இது ஒருத்தர் கிட்ட விற்க போறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒருத்தர் யார் தெரியுமா, டாஷி அப்படின்ற ஒரு ரவுடி தாங்க. இந்த டாஷி ரவுடி கிட்ட தான் இந்த ஆண்டனி இந்த ரோஸ்டர் ட்ரோஃபியை விற்க போறாரு. ஐ மீன் அந்த ட்ரோஃபி மாதிரியே இருக்கிற இன்னொரு போதை பொருளை விற்க போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த திருடனை புடிச்சு குத்தாங்கல்ல, அந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் வருதுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுடைய கணவர் வேற கோவப்பட்டு பிரச்சனைக்கு போவாதுன்னு சொன்னா தேடி போய் பிரச்சனையில மாற்றியா, இதனால ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே திட்டுறாரு. இங்க அந்த டாஷி ரவுடியை காமிக்கிறாங்க. அந்த பிசினஸ்மேன் ஆண்டனிக்கு கால் பண்ணி அந்த போதை பொருள் இருக்கிற ரோஸ்டர் ட்ரோபிய வாங்குறத பத்தி டீல் பேச இவர் 1000 கோடி ரூபாய் விலை வச்சிருக்காரு. ஆனா 700 கோடி ரூபாய்க்கு இந்த ரவுடியும் கேக்குறாரு. ரொம்ப கம்மியா கேக்குற ஆண்டனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்றாரு. இதுல அந்த டாஷி ரவுடி பயங்கரமா கோவப்படுறாருங்க. அப்பதான் அந்த ஆக்ட்ரஸுமே அந்த ஆண்டனி கிட்ட வந்து, எனக்கு மதுரையில ஒரு தமிழ் ஆளு தெரியும், அவர் ஒரு ப்ரொடியூசர், அவர்கிட்ட வேணா இதை விக்கலாமா அப்படின்ற மாதிரி அவருக்கும் கால் பண்ணி கொடுக்க, அப்படி அந்த ப்ரொடியூசரும் 1000 கோடி ரூபாய்க்கு இதை வாங்க சம்மதிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த 5-star ஹோட்டல்ல ஆண்டனி ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த குக்கிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்குறாங்க. அதுக்காக சில டிஷ்ஷையும் சமைச்சு நம்ம ஹீரோயின் அனுப்பியிருக்காங்க. அதன் மூலியமா ஷார்ட் லிஸ்ட்ல நம்ம ஹீரோயினும் செலக்ட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் டாஷி ரவுடியும் ஆண்டனி கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த போதை பொருள் ரோஸ்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஆண்டனிக்கு 700 கோடி ரூபாய் கூட அப்படின்ற மாதிரி சொல்லி கால் பண்ண ஆண்டனி போனை எடுக்கலங்க. அப்பதான் அவர் கேங்ல இருக்கிற பென்சில் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அனுப்புறாங்க. அவங்க அந்த ஆண்டனியோட ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சு ஆண்டனி கூட இருக்கிறவங்கள காதலியே பென்சிலை வச்சு குத்தி இப்ப ஆண்டனியா மிரட்டி ஒரு வழியே ஆண்டனிய 700 கோடி ரூபாய்க்கு அந்த ரோஸ்டரை இந்த டாசி கிட்ட கொடுக்கறதுக்கும் அப்படியே சம்மதிக்க வைக்கிறாங்க. ஆண்டனி கொஞ்சம் பீதியாகி இப்போ இந்த மதுரையில் இருக்கிற ப்ரொடியூசருக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்ல, அது எப்படி அவன் உன்னை மிரட்டலாம், நான் தானே வாங்குறதா இருந்தேன், சரி ஓகே நாங்க கிளம்பி வர எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த ப்ரொடியூசர் ரொம்ப கோபமா கிளம்புறாரு. இங்க நம்ம ஆண்டனியும் இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் பயப்படுறாரு. அந்த ரோஸ்டரை நம்ம ரூம்ல இருக்கிற லாக்கர்ல பத்திரமா பூட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் அப்படியே பேசிக்கிட்டு போறாரு. இதை எல்லாமே கார் ஓட்டிக்கிட்டு போற அந்த டிரைவரும் ஒட்டிக்கிட்டு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஆண்டனி கிட்ட 1000 கோடி மதிப்புள்ள ஒரு போதைப் பொருள் ரோஸ்டர் இருக்குன்ற மாதிரி இப்ப போலீஸ்க்கு தெரிய வருது. இப்ப அதே ஸ்டேஷன்ல தான் ரவி அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரர் இருக்காருங்க. அவர் நிறைய இடத்துல லஞ்சம் வாங்குவார் அப்படின்றதுனால இந்த ரோஸ்டரை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆபரேஷனை கிரியேட் பண்றாங்க. அந்த ஆபரேஷன்ல ரவியா மட்டும் எப்படியும் சேர்த்துக்க மாட்டாங்க. ரவிக்கு ஆல்ரெடி ரைட்டு கை வேற இருக்காதா, தன்னை சேர்த்துக்காத இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்ற மாதிரியும் இவரும் நினைக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் நைட்டு ஹோட்டல் இருந்து வெளியே வரப்ப முன்னாடி கார் இடிச்சு ஒரு ரவுடிய போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, இப்ப அவனுமே வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுறான். இவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துல போன் பண்ணி உன் பையன் எந்த ஸ்கூல் தானே படிக்கிறான், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டான் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய சிஸ்டர் கிட்டயும் சொல்ல, அவனுக்கெல்லாம் பயப்படாதக்கா, போலீஸ்ல வேணா நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், நம்ம தெருமுக்கல ரவி
ரவி அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அந்த ராத்திரியே அந்த ரவி போலீஸ்காரரையும் போய் பார்க்க வராங்க. அதாங்க அந்த ரவி, அந்த ரைட்டு கை கூட இல்லைன்னு சொன்னேன், ஒரு ரவுடி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கான், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஆண்டனி ஒரு காம்படிஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுல வேற நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ரவிக்கு சடனா ஒரு எண்ணம் வருது. போலீஸ்க்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல அந்த ஆண்டனி கிட்ட தானே 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோஸ்டர் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அது அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தான் ஆண்டனி பத்திரமா வச்சிருக்கான். இப்ப அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல யாராலையும் நுழைய முடியாது, ஆனா அந்த காம்படிஷன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் நடக்க போகுது. எப்படியே இந்த அனுபவமா உள்ள போக முடியும், எவ்வளவு வச்சு எப்படின்னா நம்ம ஏதாவது கொள்ளையடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரவியும் கொஞ்சம் நினைக்கிறான். அப்படி நம்ம அனுபவமா கிட்ட அந்த ரவுடியை நான் பாத்துக்கிறேன், உங்க போனை இங்கேயே வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில தன்னுடைய ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த ரவுடியோட பிணை இருக்குங்க. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ்காரரு அந்த ரவி வராரு. அந்த ரவுடியை நான் தான் கொன்னேன், அதே மாதிரி உங்களுடைய போன்ல நைட்டு 2:30 ஒரு அன்னோன் நம்பருக்கு அந்த ரவுடிய கொன்னுட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டோ அனுப்பியிருக்கேன், இதுவே போதும், அந்த ரவுடிய நீ தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸ் நம்ப வச்சு உன்னை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு இந்த இடத்துல உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், உன்னை இப்பவே போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிரு, அப்படி இல்லனா நீ கலந்துக்க போற காம்படிஷன்ல அதை ஏற்பாடு பண்ண ஆண்டனி ஒரு ரோஸ்டர் வச்சிருக்கா, அதை எனக்கு கொள்ளையடிச்சு கொடு. நம்ம ஹீரோயினை பார்த்து டீலா நோ டீலான்னு கேட்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. புருஷனையும் பையனையும் தவிக்க விட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு இந்த கொள்ளையாச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் போலீஸ் கிட்டயும் வந்து கொள்ளையடியும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ்காரருமே நம்ம அனுப்பாமையும் அவங்க சிஸ்டரையும் அந்த இறந்து போன ரவுடியோட உடம்ப அவங்க கையாலேயே புதைக்க வைக்க இப்ப அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாருங்க. 1000 கோடி ரூபாய் உள்ள அந்த ரோஸ்டர் ட்ராஃபிய கொள்ளை அடிக்கணும்னா கண்டிப்பா இந்த பொண்ணு ஒருத்தியால மட்டும் முடியாது, கூட இன்னும் 2 பேர் தேவைன்னு சொல்லிட்டு அங்க மொபைல் கடையில வேலை பாக்குற ஒரு நபரையும் அவருடைய பேரு தனுஷ், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி பெட்டி கேஸ்ல உள்ள போன பிரசாத் அப்படின்ற இன்னொரு நபரையும் அவன் அந்த லாக்கர் எல்லாம் சூப்பரா ஓபன் பண்ணுவாங்க. இந்த போலீஸ்காரர் கூட்டிட்டு வந்து இந்த டீம்லயும் சேர்க்கிறாரு. இப்ப எல்லார்கிட்டையும் இதை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொள்ளி அடிச்சிட்டீங்கன்னா ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குற அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப பிரசாந்தையும் தனுஷையும் ஒரு டெக்னீஷியன் மாதிரி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போயிட்டு மொத்தம் எத்தனை ஃபுளோர் இருக்கு, உள்ள எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, எங்கெல்லாம் ஆக்ட் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவங்க சிஸ்டரையும் அந்த ஹோட்டலை சுத்தி எப்படி எல்லாம் போனா தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்படியே ரூட் பாக்குறதுக்கும் அதை போட்டோ எடுக்கவும் அனுப்புறாரு. மொத்தம் அங்க 12 ஃபுளோர் இருக்காங்க. அந்த 12வது மாடியில தான் அந்த ஆண்டனியோட ரூம் இருக்கான். அந்த ரூமுக்குள்ளதான் கண்டிப்பா அந்த போதை பொருள் இருக்க ரோஸ்டர் ட்ரோஃபி இருக்கும். ஆனா பாதுகாப்புல ரொம்ப பலபா இருக்கு, மத்த தினத்துல கண்டிப்பா அந்த ரூமை நெருங்க முடியாது. காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நம்மால நெருங்க முடியும். அதுவும் அவனுடைய ரூமுக்குள்ள போனோம்னா இவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவை. அப்படி எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் கூட இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே அவங்களும் அந்த ரூம் ஆக்சஸ் பண்ணலாம். அவங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தா கூட அவளும் அந்த ரூம் ஆக்சஸ் பண்ணலாம். அவங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தா கூட அந்த ரூமை நம்மளால திறக்க முடியும்னு சொல்ல, அப்ப அவளுடைய பிங்கர் பிரிண்ட்ஸை நீயும் தங்கச்சி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினையும் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரர் ரவியும் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பெண் கிட்ட அந்த போதை பொருள் ரோஸ்டர் நான் கொள்ளையடிக்க போறேன், கொள்ளையடிச்ச ரோஸ்டர் உனக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நம்ம டீல் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப ஒரு பபுக்கு வர அந்த பப்ல தான் அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அப்படியே குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண அதே சரக்கு அப்படியே இவங்களும் ஆர்டர் பண்றாங்க. இப்ப அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் சொல்லி நம்ம ஹீரோயின் செல்ஃபி எடுக்க அப்ப அந்த கிளாஸ் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி எடுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க. ஆனா அவசரத்துல கீழே போட்டு உடைக்கிறதுனால இப்ப வேற வழி இல்லாம திரும்பி அவங்க தங்கச்சி அனுப்பி நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் சொல்லி இப்ப அவங்க போன்ல ஒரு டெம்பர் போட்டிருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்களுடைய போன்லயே செல்ஃபி எடுக்க சொல்ல அந்த ஆக்ட்ரஸ் செல்ஃபி எடுக்க அப்படி போன் டெம்பர்ல இருந்த அந்த பிங்கர் பிரிண்ட்ஸையும் இவங்க எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க கேங்ல இருக்கிற அந்த பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய கையில இந்த சீலிங் இடிஞ்சு விழுந்து அப்படியே அடிபட்டுருதுங்க. இவரு தாங்க லாக்கரையே ஓபன் பண்ணணும். இப்ப இவருக்கே இந்த மாதிரி ஆனதால இப்ப அந்த போலீஸ்காரரு பேசாம இவனை கொன்னலாம்னு சொல்லிட்டு அப்படியே குழி தோண்டி புதைக்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு உயிரை கொல்ல வேணாம், இவன் நமக்கு யூஸ் ஆகும், ஏதாச்சும் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப லாக்கர் யாரு திறப்பா, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ச்மேன் பாத்தீங்கல்ல அதை நிறைய காரை கூட திறந்து அதுக்குள்ள இருக்கிறத திருடினாரு. இப்ப அவரை சொல்றாங்க, அவரையும் இந்த கேங்ல சேர்த்துக்கிட்டு இந்த பிளான பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரர் ரவியுமே இவங்க கேங்ல இருக்கிற அந்த தனுஷை கூப்பிட்டு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் கார்ல அந்த ரோஸ்டரை ஏத்திதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற 4 பேரையுமே அப்படியே கொன்னுடு, உனக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் கொடுக்குற அப்படின்ற மாதிரியும் இன்னொரு சதி திட்டம் போறாருங்க. இப்ப அந்த சம்பவம்னாலும் வருது, இவங்க எல்லாருமே அந்த காம்படிஷனுக்கு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரவி இருக்காரு பாத்தீங்களா, அனுபவமாவுடைய ஹோட்டல் இருந்துதான் போன்ல எல்லாத்தையுமே அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவாரு. அனுபவமாவும் ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா இந்த காரை மட்டும் என்னுடைய பையன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த காம்படிஷனுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து தாங்க சமைக்கணும். அப்படி சேர்ந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஜட்ஜி வராருங்க, அவர் ஒரு பெரிய செஃபா. அனுபவமா இங்க இருக்க இன்னொரு பக்கம் இந்த தனுஷம் அப்படியே பார்க்கிங்ல வந்து இந்த ஏசி வெண்ட் வழியா எப்படியாச்சும் கொஞ்சம் மேல் ஃபுளோருக்கு போய் ஹோட்டல் கேமரா சிசிடிவி கேமரால இருந்து அவங்க மைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ஆக் பண்ணவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அண்ட் அந்த வாட்ச்மேன் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு கிரேன் மூலியமா நேர 12th
ஃபுளோர்ல வந்து அங்க இருக்கிற பால்கனியில இறங்குற மாதிரியும் அப்படியே ஒரு பிளான போட்டிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின சிக்கன் சமைக்க சொல்ல இவங்களும் வேக வேகமா சமைக்க ஆரம்பிக்க, அப்பதான் இதுக்கு மேல நீயே சமைச்சிரு, நான் இங்க இருந்தா என்னால கொள்ளையடிக்க முடியாது, என் கூட போன்ல கனெக்ஷன்லயே இருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சி கிட்ட சமைக்கிற பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு கத்திய வச்சு கையையும் கிழிச்சுக்கிறாங்க. அப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி காம்படிஷன்ல இருந்து பாதிலேயே வெளியேறாங்க. இப்ப சர்வன்ட் மாதிரி வேஷம் போடுறாங்க. அப்படி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல பரிமாறிட்டு இருக்கும் போதும் தெரியாம ஒருத்தங்க மேல ஜூஸ ஊத்துறாங்க. அவரும் டென்ஷன் ஆகி உங்க மேனேஜரை கூப்பிடு அப்படின்ற மாதிரியும் கத்த ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு லேடியையும் அதை போய் பார்க்க சொல்றாங்க. அவங்க போன வேலையில 12th ஃபுளோர்ல இருக்கிற ஆண்டனி ரூம் உடைய ரூம் சாவிய அப்படியே ஆக்சஸும் பண்றாங்க. மெயின் வழியில போனா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இந்த எமர்ஜென்சி படிக்கட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வழியில தான் 12th ஃபுளோர் வரைக்கும் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே 12th ஃபுளோருக்கு வர அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கிரீன் கலர்ல ஒரு லைட் அடிக்க அந்த கேமராவும் அங்க பிளர் ஆக இப்ப எப்படி அந்த ரூம் உள்ளே நுழையிறாங்க. அதே வேலையில தான் அதே 12th மாடியில அந்த வாட்ச்மேன் தாத்தாவும் ஒரு கிரைன் மூலமா வந்து இறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த தங்கச்சிக்கு வேற அந்த சிக்கன் ரெசிபியை எப்படி சமைக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படியே போன்ல சொல்லிக்கிட்டும் இந்த பக்கம் எந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் லைன்ல வர போலீஸ்காரரு இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி எல்லாம் போகணுன்ற மாதிரி அப்படியே கமெண்ட் வேற கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப 12th ஃபுளோர்ல தான் அந்த ஆண்டனியோட ரூம் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேல பென்தோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த லாக்கர் இருக்கு போல இருக்கு. படிக்கட்டுல போனா கண்டிப்பா மாட்டிப்பீங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க, அதனால இந்த லிப்ட் பாதை இருக்கு பாத்தீங்களா அதுல ஏறி போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி அந்த வாட்ச்மேன் தாத்தாவும் நம்ம ஹீரோயினும் அந்த பாதையில ஏறி போக லிப்ட் வேற மேல ஏறி வருதுங்க. நல்ல வேலை அதுக்குள்ள இந்த தனுஷ் உள்ள வந்து அப்படியே லிப்டா கட் பண்றாரு. எப்படியோ டாப் ஃபுளோர்ல இருக்கிற அந்த பென்த் ஹவுஸ்க்கும் வந்து அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட எடுத்த அந்த பிங்கர் பிரிண்டையும் வைக்கிறாங்க. இப்ப பென்த் ஹவுஸும் ஓபன் ஆகுது, அதுக்குள்ளதாங்க லாக்கர் இருக்கு. அப்படியே லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சி கிட்டையும் அந்த ரெசிபிக்கான விஷயத்த போன்ல நம்ம ஹீரோயின் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களும் அந்த ரெசிபியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு இந்த லாண்ட்ரி துணியெல்லாம் கீழே வந்து விழும் பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க ஒரு கட்டத்துல எப்படி அந்த லாக்கரை இவங்க ஓபன் பண்றாங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த ரூஸ்டரையும் எடுக்கிறாங்க. அது எப்படி அங்க இருக்கிற ஒரு லாண்ட்ரிலையும் அப்படியே கீழே போட ஆனா கீழே கழுத்து மட்டும் உடஞ்சு வந்து விழுதுங்க. அதை பாக்குற ஹீரோயின் தங்கச்சியும் இதை பாக்குறதுக்கு போதை பொருள் டிராபி மாதிரி இல்லையே, ஏதோ மெட்டலான டிராபி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்ல போலீஸ்காரர் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்குங்க, அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சது அந்த 1000 கோடி மதிப்புல டிராபி இல்லையா, அப்ப இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் இதுதான் அந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிராபியா இருக்கும், இப்ப அந்த 1000 கோடி மதிப்புள்ள டிராபி இன்னும் காம்படிஷன்ல தான் வச்சிருக்காங்க, எப்படி டிராபி மாறிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த இடத்துல இந்த ஆக்ட்ரஸ் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுடைய பிளான தாங்க இருக்கு, இந்த ஆக்ட்ரஸ் எப்படியாச்சும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ஆண்டனி அவனுடைய கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இந்த ஆக்ட்ரஸ் வளரவே விட மாட்டாரு. அப்பதான் இந்த ஆண்டனியுடைய அந்த போதை பொருள் டிராபியை எப்படியாச்சும் கூட இருந்தே கொள்ளையடிக்கலான்ற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் யோசிச்சிருக்காங்க. அதுக்காக மதுரையில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆமா அங்க அந்த ப்ரொடியூசர் இந்த ஆக்ட்ரஸ் உடைய ஆளுதான், அந்த டிராபி எடுத்துட்டு போயிட்டு வர காசுல பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அப்படி இந்த ஆக்ட்ரஸ் தான் அந்த போதை பொருள் டிராபி எடுத்துட்டு வந்து காம்படிஷன் நடக்கிற இடத்துலயும் வச்சிருக்காங்க. காம்படிஷன் ஜெயிக்கிறவங்க கிட்ட அந்த டிராபியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க வெளியே போகும்போதும் அவங்க கிட்ட இருந்து நம்ம புடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மதுரைக்காரர் சேர்ந்து அப்படியே அவங்க பிளான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. திரும்பி இன்னொரு இடத்துல இருந்து கொள்ளையடிக்கணுமா, காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க இருந்தாலும் கொள்ளையடிது ரொம்ப கஷ்டம், ஆளை விடுங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஹோட்டல தான் இருக்கேன், நான் இங்க சுத்தி பாம் செட் பண்ணிருக்கேன், நான் பட்டன் தட்டினா வெடிச்சிடும் அப்படின்னு அந்த போலீஸ்காரரும் நம்ம ஹீரோயினை மிரட்டுறாரு. இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அந்த ஒரு ரிசப்ஷனுக்கும் போறாங்க. அப்படி காம்படிஷன் நடக்கிற இடத்துல அந்த ஆக்ட்ரஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல இவங்களும் ஒரு துணை டான்சர் மாதிரி கூட சேர்ந்து ஆடிட்டு கரண்டையும் கட் பண்ண வச்சுட்டு எப்படி அந்த டிராபியை கொள்ளையடிக்க, அப்பதான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த மதுரை ப்ரொடியூசரும் வராரு. இன்னொரு ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, இப்ப இவனும் இந்த இடத்துக்கு வர எல்லாரும் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த போதை பொருள் டிராபி எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. சம்பவ இடத்துல எல்லாருமே மாறி மாறி சுட்டுக்க அப்படியே அந்த ஆண்டனியும் உயிர் எழுக்கிறாங்க, அந்த ஆக்ட்ரஸும் இறந்து போறாங்க. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த டிராபியை எப்படியோ லாண்டரியில வச்சு அப்படியே தப்பிக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள இன்னொரு ரவுடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க வரான். எப்படியோ அவனையும் அடிச்சு போட்டு அங்க இருக்கிற பார்க்கிங்க்கும் நம்ம ஹீரோயின் அவங்க ஆட்களும் வராங்க. அப்பதான் பார்க்கிங்ல வச்சு இந்த தனுஷ் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அந்த டிராபி எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க, அப்பதான் ஹீரோயினுக்கு இந்த போலீஸ்காரன் போட்ட இன்னொரு பிளானும் தெரிய வருதுங்க. எப்படியோ நம்ம ஹீரோயினை கொல்ல வந்த தனுஷ அந்த டாக்ஸி ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து கொல்றான், ஒழுங்கா அந்த ரூஸ்டரை எங்ககிட்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரியும் கத்துறான். எப்படியோ நம்ம ஹீரோயின் அவனையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப நேரா ஹோட்டல்ல இருக்கிற அந்த போலீஸ்காரர் ரவியை வந்து பாக்குறாங்க. டிராபி எங்க அப்படின்னு கேட்கும் போதும் நீ எங்களையே பிளான் போட வச்சுட்டு எங்களையே கொண்டுட்டு டிராபி ஆட்டியா போலன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சிரிக்க, அந்த இடத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த போலீஸ் ரவியை சரௌண்ட் பண்றாங்க. ஆமாங்க, இந்த எல்லா பிளானையுமே நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கொள்ளையடிச்ச அந்த ரோஸ்டரையும் போலீஸ் கிட்டேயே கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த போலீஸ் ரவியும் கோவப்பட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, உங்ககிட்ட நான் ஒரு காரை கொடுத்துட்டு போனேன் அதுக்குள்ள ஒரு மைக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கையும் எடுத்து காமிக்க, இப்ப இவரும் கையும் கழுவமா மாற்றாருங்க, இவங்க ஹேக்கர் வச்சிருக்கிறதுனால ஹோட்டல்ல இருக்கிற இவருடைய பாமையை இவரால் வெடிக்க வைக்க முடியல. எப்படியோ நல்லபடியா இவரையும் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினையும் இப்படி ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதை பொருளை பிடிக்க வச்சதுக்காக அப்படியே எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறாங்க.
இப்ப நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் வராங்க. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் குடும்பத்தோட சேர்ந்து அமைதியான முறையில என்னதான் அவங்க ஹோட்டல்ல வாழ்ந்தாலும் அவங்களுக்கு இப்ப ரெண்டு ஆஃபர் வருதுங்க. அந்த காம்படிஷன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்களுக்கு யூரோப்ல ஒரு சீப் ஷெஃபா வேலை கிடைக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்டாகவும் வேலை பாக்குறதுக்கு வேலை கிடைக்குது. இதை ரெண்டுல இவங்க எதை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முடிவுல மூணாவது பார்ட்டுக்கான லீட போட்டு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. தேங்க்யூ.